ரைட். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மகளுடைய பெயர் என்ன? சுஜி. சுஜி. இந்த இந்த மகள் மகளை சௌரன் செல்லத்துறையும் சிஸ்டரும் சில வாரங்களுக்கு முன்பதாக என்னிடத்தில் அழைத்து வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு என்னன்னு சொன்னீங்க? பர்த்தம் ஐயா. என்ன பர்த்தம்? இதயத்தில். இருதயத்தில் ஓட்டை உண்டாகியிருப்பதாக, ஹோல் இன் த ஹார்ட் என்று வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இவளை எத்தனை தடவை நீங்கள் கொழும்பு கொண்டு போனீங்க டெஸ்ட் எடுக்க? ரெண்டு தடவை கொண்டு வரீங்க கொழும்புக்கு. வைத்தியர்கள் என்ன சொன்னாங்க? அவங்கள திருப்பி கொண்டு வர சொன்னாங்க. வர யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் மன்னிக்கவும், அதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போக முதல் நீங்கள் இங்கே வந்தீங்க? இங்கே வந்தோம். என்ன வச்ச நீங்கள்? எண்ணெய் வச்சது பிறகாவ கொண்டு போன வந்து நம்மளை பைபு வியாபாரத்துக்கு கொண்டு வர சொல்லி மாதிரி வியாபாரத்துக்கு கொண்டு போனேன். கொண்டு கொண்டது பிறகு ஏமாற திருப்பி சொன்னா இங்கே கொண்டு வர தேவையில்லை, அது பிள்ளைக்கு நல்லா போயிட்டு நாங்கள் இனி கொண்டு வர தேவையில்லை, பிள்ளைக்கு எல்லாம் நல்லா போயிட்டுண்டா, ஹோல் இந்த ஹார்ட் குணமாயிற்று. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருந்த துவாரம் அடைப்பட்டாயிற்று. என்னம்மா வைத்தியர்கள் அங்கே உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் சொன்னாங்க? இவ குழந்தையாக கிடைக்க குளிவைக்கு பிறந்த உடனே கண்டுபிடிச்சவங்க உங்களோட காட்வர்த்தத்தை. எங்கே கண்டுபிடிச்சவங்க? மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னவங்க உடனே கொண்டு வரணுமண்டி. மூன்று மாதையால் நாங்கள் கொழும்புக்கு கொண்டு போனேன். இப்போ எத்தனை வயசு இவளுக்கு? 6 வயசு. 6 ஆண்டுகள். சரி, 6 வயசு. அப்புறம் உடனே கொழும்புக்கு கொண்டு போய் மூன்று மாதையால் கொண்டு போனோம். நாங்கள் கொண்டு போகிற நேரம் சொன்னாங்க, 6 மாதையால் கொண்டு வர சொன்னாங்க. நாங்கள் கொண்டு போகலை. கொண்டு போகாமல் நாங்கள் இருந்து வச்சு திரிந்திருந்து வந்தோம். உங்களோட தாய் என்ன செஞ்சால், கவரி காப்பை கட்டியிருந்தவன் ஒரு தாய். அப்போ நான் சொன்னேன், கவரி காப்பை விட்டு எரிஞ்சு போட்டு நீ ஆண்டவரை தேடன்னு. இல்லை நான் தேட மாட்டேங்கன்னு சொன்னாவும். அப்போ மூன்று வயதாக போயிட்டு வைக்கி. 3 வயசத்துக்கு பிறகு சொன்னாங்க, கொழும்பு கொண்டு வர இங்கே யாழ்ப்பாணம் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வர சொல்ல யாழ்ப்பாணம் கொண்டு போனோம். நாங்கள் கொண்டு வர நேரத்தில் சொன்னார், அவங்க கோல் எடுப்பாங்களாம், பெரிய ஆப்ரேஷன் மட்டும் செய்யணுமா? ஆப்ரேஷன் செய்யணும்ட்டு இவள் 3 வயசாக இருக்கக்குள்ள சொன்னாங்க. ஆப்ரேஷன் செய்யணுமென்னு சொல்லி நான் ஆப்ரேஷனுக்கு நான் கொண்டு போகலை. கொண்டு வர சொன்னாங்க. அப்போ அது 3 வயசில் நடந்தது. இப்போ பிள்ளைக்கு 6 வயசு. திரும்ப என் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனீங்க? திருப்பி நாங்கள் வைக்க சத்தி வாரேன், அடிக்கடி கிறுகிறுப்பு வாரேன். அதுக்காக இங்கே ஸ்கூலில் வந்தவங்க சோதிக்கு பார்க்க வந்த இடத்துல சொன்னாங்க, பிள்ளைக்கு பிளக்கேடு, நீங்கள் மட்டக்குளம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லி. நான் கொண்டு வந்த நேரம் சொன்னாங்க, பிள்ளைய காட்டில் ஓட்டை அடிக்குது, நீங்கள் எப்போ கொண்டு வரணும்? 6 மாதம் 6ஆம் தேதி கொண்டு வரணும். கொண்டு வந்த போடுறவங்க நாங்கள் கொழம்பு கெடுப்போம் உங்களை ஒப்பரசத்துக்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே கொண்டு போனேன். ஆண்டு இரவெல்லாம் ஜபித்த ஆண்டவர் ஆண்டு அண்டைக்குத்தானே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்க. என்ன நடந்தது பிறகு? அதுக்கு பிறகு தான் சொன்னவங்க இந்த பிள்ளைய கொண்டு வர சொல்லி. சரி, யாழ்ப்பாணத்துக்கு போனோடனே டாக்டர் எவ்விதமாக அவங்க இந்த பிள்ளையை டெஸ்ட் பண்ணாங்க? அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தவங்க. கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னவங்க. யாழ்ப்பாணத்தில் போன பிறகு இங்கே மட்டக்களப்பில் சொன்னவங்க, இனி நீங்கள் கிளினிக்கே வர வேணான்னு சொன்னவங்க. இங்கே கொண்டு போய் செட் பண்ண நேரம் இல்லை, ஓட்டை அடப்பட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓட்டை அடப்பட்டுட்டு சொன்னாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனி வராத படிக்கும். இந்த பிள்ளை நன்றாக படித்து வளர, இந்த தாய் வந்து ஆண்டவரை அறியாத ஒரு மகள், ஆனால் இந்த குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர்